திறந்து காட்டுவது என்பது என்னோட உள்ளத்தை இப்பொழுது நான் திறந்து காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, மதுரை மண்ணுக்குன்னு ஒரு வீரம், வாசமில்லா மதுரை, வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது என்று பாடியிருப்பேன். ஒரு வருஷ கணக்கில் அலங்கார் தியேட்டர்ல சென்னையில் ஓடிச்சு அந்த படம். வீரநகரம் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கு இன்றைக்கு இங்கே வெளியிட வேண்டும் என்று சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிய நண்பர் அன்பு செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் வினோத்குமார் அவர்களுடைய இந்த தயாரிப்பை, அவருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படைப்பை, இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வீரநகரம் என்ற இதை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இதை நான் திறந்து காட்டினேன் என்று சொன்னால் என்னுடைய திறந்து காட்டுவது என்பது என்னுடைய உள்ளத்தை இப்பொழுது நான் திறந்து காட்ட விரும்புகிறேன். என்னன்னா, வீரநகரன் எதுக்கு இந்த தலைப்பு வச்சிருக்கோம், தலைநகரம் என்று சொன்னால் சென்னை, இந்தியாவுக்கு தலைநகரம் என்று சொன்னால் நம்முடைய டெல்லி, இந்தியாவின் தலைநகரம் சென்னை, டெல்லி தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. இப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ஒவ்வொரு மாநகரத்துக்கும் ஒரு இது இருக்கின்றது. இது வீரநகரம் என்றால் நான் மனதில் நினைத்தேன், நிச்சயமா இது மதுரை சப்ஜெக்டா தான் இருக்கும். மதுரை மண்ணுக்குன்னு ஒரு வீரம். நான் வந்து ஒருதலை ராகம் படம் எடுத்ததுலேருந்து மதுரை என விட்டதே கிடையாது. வாசமில்லா மதுரை, வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது என்று பாடியிருப்பேன். வைகை இல்லாமல் மதுரை இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு மதுரை மாநகரம். மீனாட்சி இல்லாமல் மதுரை இல்லை, வைகை நதி இல்லாமல் மதுரை இல்லை. அந்த அப்படிப்பட்ட அந்த மதுரை மாநகரத்துக்கென்று, அந்த மண்ணுக்கென்று ஒரு வாசனை இருக்கின்றது. அதாவது அந்த அது ஒரு வீரநகரம் தான். வீரநகரம் மட்டுமல்ல, அது ஒரு விதத்தில் பார்த்தால் சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டாலே அது ஒரு வீரநகரம் மட்டுமல்ல, சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டால் என்று சொன்னால் அது ஒரு ஈரநகரம், காதல் நிறைந்த நகரம், அது வீரமும் நிறைந்த நகரம். அப்படிப்பட்ட நகரம் தான் அந்த மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்திலே ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நான் முற்படுறேன்னு வினோத்குமார் சொன்னார். எல்லாரும் உடனே நினைக்கலாம், இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல, பட்ஜெட்டை விட சப்ஜெக்ட் தான் ஜெயிக்கும். பட்ஜெட் இத்தனை கோடிக்கு எடுத்தா அத்தனை கோடி, இத்தனை கோடி அவ்வளவு கோடி செலவு பண்ணி தான் படம் எடுக்கும்னு சொன்னாலும் ஒரு தடவை இதெல்லாம் படமே எடுத்துக்க முடியாது. என்னோட சொந்த மண்ணான மயிலாடுதுறையில் என்னுடைய மறைந்துவிட்ட தயாரிப்பாளர் ஈஎம் இப்ராஹிம் அவர்களோட உறுதுணையோட அன்னைக்கு ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதை. நான் படித்த இடம் எனக்கு பிடிச்ச இடம் அது, நான் படம் பிடிச்ச இடமும் அந்த மயிலாடுதுறையில் இந்த படத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி தான் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு. பட்ஜெட்டு ஜெயிச்சுதா, சப்ஜெக்ட் ஜெயிச்சுதா? ஒரு வருஷ கணக்கில் அலங்கார் தியேட்டரில் சென்னையில் ஓடிச்சு அந்த படம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.